ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் முதல் வட்டமேசை மாநாடு லண்டனில் நடைபெற்றது இந்தியர்களின் கோரிக்கைகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் இந்திய அரசியல் அமைப்புச் சட்டம் திருப்திப்படுத்தவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் காந்திஜி அவர்கள் தலைமை தாங்கி நடத்திய ஒத்துழையாமை இயக்க சுதந்திரப் போராட்டம் முழு வீச்சில் நடந்து வந்தது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரிடையே இந்தியாவிற்கு ஆதிக்க அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் இந்திய அரசு சிவில் சட்டத்தின் செயல்பாட்டை பற்றி விசாரிக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டில் சைமன் ஆணையம் நியமிக்கப்பட்டது சைமன் அறிக்கையில் இருந்த குறைபாட்டின் காரணமாக அப்போதைய பிரதமர் ராம்சே மெக்டொனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடர்ச்சியான வட்டமேசை மாநாடுகளை லண்டனில் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார் முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை கூட்டப்பட்டது மகாத்மா காந்தியடிகளும் காங்கிரஸ் உறுப்பினர்களும் முதல் மாநாட்டில் பங்கேற்கவில்லை இருப்பினும் பிற கட்சிகளில் உள்ள பல்வேறு பிரதிநிதிகளும் பல சமஸ்தானங்களும் இதில் பங்கேற்றனர் பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவர்களுக்கு தனி தொகுதிகளை கோரினார் தேஜ் பகதூர் சப்ரூ அகில இந்திய கூட்டத்தை உருவாக்கும் யோசனையை முன்வைத்தார் இந்த கோரிக்கையை இந்திய முஸ்லிம் லீக் அறிவித்தது தங்களின் இறையாண்மை காக்கப்படுகிறது என்ற காரணத்தினால் சுதேச அரசுகளும் இதனை ஆதரித்தனர் முதல் வட்டமேசை மாநாட்டின் முடிவுகள் குறைவாகவே இருந்தன இந்தியா ஒரு கூட்டமைப்பாக வளர வேண்டும் பாதுகாப்பு மற்றும் நிதி ஆகிய துறைகளின் பாதுகாப்பு ஒப்புக்கொள்ளப்பட்டு இதர துறைகள் மாற்றப்பட்டன இருப்பினும் இந்த பரிந்துரைகளை நடைமுறைக்கு கொண்டுவர சிறிதளவு முயற்சி கூட செய்யப்படவில்லை இந்தியாவில் ஒத்துழையாம இயக்கம் தொடர்ந்து வந்த நிலையில் இந்தியாவில் அரசியல் அமைப்பு அரசாங்கத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க இந்திய தேசிய காங்கிரஸ் தேவைப்படும் என்பதை ஆங்கிலேயர் உணர்ந்தனர் காந்திஜி அவர்களும் லார்ட் இர்வின் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்த இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் அரசு காங்கிரசின் தலைவர்களை விடுவித்தது முதல் வட்டமேசை மாநாட்டின் பிறகு தேஜ் பகதூர் சப்ரு சிந்தாமணி மற்றும் ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஆகியோர் காந்தியிடம் முறையிட்டு அவரை லார்ட் இர்வின் அவர்களோடு பேச ஒத்துக்கொள்ள வைக்க முயன்றனர் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் விளைவாக மகாத்மா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தவும் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்பதற்கும் ஒப்புக்கொண்டார் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி பண்டிட் மதன் மோகன் மாளவியா அவர்களின் நினைவு நாளாகும் இவர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் மேலும் இவர் ஒரு அறிஞர் கல்வி சீர்திருத்தவாதி மற்றும் சுதந்திரப் போராட்ட வீரர் மாளவியா ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அகமதாபாத்தில் பிறந்தவர் இவர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றார் அதன் பிறகு பள்ளி ஆசிரியராகவும் பின்னர் வழக்கறிஞராகவும் அதன் பிறகு செய்தித்தாள்களின் ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஹிந்து மகாசபையை நிறுவியவரும் இவரே ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய நபராக திகழ்ந்தவர் மாளவியா Ibar. சமரச அரசியல் மற்றும் கிலாபத் இயக்கத்தில் காங்கிரசின் பங்களிப்பை வெகுவாக எதிர்த்தார் இந்தியாவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆங்கிலேயரால் அமைக்கப்பட்ட சைமன் ஆணையத்தை எதிர்த்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு போராடிய லாலா ராய் ஜவஹர்லால் நேரு மற்றும் பலருடன் சேர்ந்து போராடினார் பிரிட்டிஷ் பொருட்களை வாங்க வேண்டும் என்று இங்கிலாந்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பெரும் பிரச்சாரத்தை போல் இந்தியாவில் மாளவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் நாள் சுதேச பொருட்களை வாங்க வேண்டும் என்ற கொள்கையை பரவ ஒன்றாம் ஆண்டு மாநாட்டிற்கு ஒரு தூதராக சென்றார் சரோஜினி நாயுடு அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு காங்கிரசின் தலைவராக மாளவியா நியமிக்கப்பட்டார் இதன் பிறகு ஒத்துழையாமை இயக்கத்தின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் நாள் சுமார் நானூறு காங்கிரஸ் தொண்டர்களுடன் டெல்லியில் அவர் கைது செய்யப்பட்டார் இதன் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றில் கல்கத்தாவில் காங்கிரஸ் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார் இவ்வாறாக சுதந்திரத்திற்கு முன்னதாகவே மாளவியா இந்திய தேசிய காங்கிரசுக்கு நான்கு முறை தலைவராக இவர் நியமிக்கப்பட்டார் அப்படி நியமிக்கப்பட்ட ஒரே தலைவர் இவரே ஆவார் மாளவியா ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையை பாதுகாக்க பெரும்பாடுபட்டார் இவர் மத நல்லிணக்கத்தை பற்றி பிரபலமான இரண்டு சொற்பொழிவுகளை ஆற்றினார் இதில் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு லாகூரில் ஆற்றிய உரை மற்றொன்று கான்பூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு நிகழ்த்திய உரையாகும் அவர் ஆற்றிய உரையில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் பார்சிகள் என்று அனைவரையும் தங்களிடையே நிலவி பாகுபாட்டையும் வேறுபாட்டையும் விடுத்து அரசியல் ஒற்றுமையை அனைத்து பிரிவை சேர்ந்த மக்களிடையில் நிலைநிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும் என் மனக்கண்ணில் அடர்ந்த இருளின் மத்தியில் இருந்த மேகக்கூட்டம் கலைந்து ஒருவதைக் காண முடிகிறது என் மகனே மகளே உங்களின் கடமையை ஆற்றுங்கள் புதிய விடியல் பிறக்கப் போகிறது சுதந்திர காற்றையும் மகிழ்ச்சியையும் ருசிக்க தயாராகுங்கள் உண்மை நம் பக்கம் இருக்கிறது நியாயம் நம்மோடு உள்ளது கடவுள் உறுதுணையாக பக்கம் உள்ளார் நாம் வெல்வது உறுதி வந்தே மாதரம் என்று உறுதியுடன் முழங்கினார் கல்வி மற்றும் சமூக சேவையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக தான் செய்து வந்த வழக்கறிஞர் பணியை செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்தார் சந்நியாச வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் சமுதாயத்தின் ஆதரவில் வாழ்வதற்கான உறுதிமொழியை அவர் பின்பற்றினார் இருப்பினும் நூற்றி எழுபத்தி ஏழு சுதந்திர போராட்ட வீரர்கள் சௌரி சௌரா வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட வீரர்களுக்காக தன் சபதத்தை மீறி நீதிமன்றத்தில் வாதிட்டு அதில் நூற்று ஐம்பத்தாறு சுதந்திரப் போராட்ட வீரர்களை விடுதலை செய்ய கருவியாகவும் விளங்கினார் திறமையான பேச்சாளராக இருந்த மாளவியா இலவச மற்றும் கட்டாய கல்வி இந்திய ஒப்பந்த தொழிலாளர்களை பிரிட்டிஷ் காலனிகள் பணி நியமனம் செய்வது மற்றும் ரயில்வே தேசிய மயமாக்கல் போன்ற பல்வேறு விவாதங்களில் ஆர்வத்துடன் பங்கேற்றார் மாளவியா இந்தியாவில் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வமிக்கவராக விளங்கினார் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் போன்ற ஒரு முன்னணி கல்வி நிறுவனத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நிறுவிய சிறப்பு இவரையே சாரும் இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரை இரண்டு தசாப்தங்களாக அவர் பணியாற்றினார் அவர் இறக்கும் வரை சுறுசுறுப்பாக பணியாற்றினார் மக்களின் நலனில் ஆர்வம் கொண்டமையால் மாளவியா அபியுதயா என்ற தனது சொந்த இந்தி மொழிவார இதழையும் தி லீடர் ஆஃப் அலகாபேத் என்ற ஆங்கில நாளிதழையும் மரியாதா என்ற மாத இதழையும் துவங்கினார் மேலும் இந்துஸ்தான் டைம்ஸின் குழு என்ற இயக்குநர்களின் தலைவராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கில் சுதந்திரம் கிடைப்பதற்கு ஒரு ஆண்டிற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறில் இவரின் மறைவு வரை அவர் தொண்டாற்றினார் இவரது தேச தொண்டை பாராட்டும் வகையில் நமது முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இவருக்கு பாரத ரத்னா விருது அளித்து கௌரவித்தார்கள்